ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். லேட்டஸ்டா கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம திருமலைக்கு போயிட்டு மூலவர தரிசனம் பார்க்க போகக்கூடிய எல்லாருக்குமே தெரியும், நம்மளோட மொபைல் போன் ஸ்மார்ட் அப்ளையன்சஸ் எதுவுமே நம்ம கொண்டு போக முடியாது. எல்லாத்தையுமே நம்ம கவுண்டர்ல அங்க எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமா நம்மள கம்ப்ளீட்டா செக் பண்ணிட்டு தான் மூலவர் தரிசனத்துக்கே வந்து அனுப்புவாங்க. அப்படி இருந்துமே ஆனந்த நிலையத்தோட ஒரு வீடியோவை ஒரு பக்தர் ஒருத்தர் எடுத்து சமூக வலைதளங்கள்ல வந்து வெளியிட்டு இருக்கதாகவும் அந்த வீடியோ வந்து இப்ப நிறைய இடத்துல வைரலா வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. அதை பத்தின ஒரு தகவலையும் டிடிடி வந்து ஒரு பிரஸ் ரிலீஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். ஸோ நியூஸ் 18 அவங்களோட வெப்சைட்ல இதை பத்தின ஒரு கம்ப்ளீட்டான ஆர்டிகல் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அதை ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பரபரப்பு, பல அடுக்கு பாதுகாப்பை மீறி எடுக்கப்பட்ட வீடியோ அப்படின்றது தான் முக்கியமான ஒரு டாப்பிக்கா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா அந்த வீடியோட ஹைலைட் போட்டோ கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா. ஸோ இதுதான் அந்த வீடியோல இருந்த முக்கியமான இமேஜஸா சொல்றாங்க. இது வந்து ஆனந்த நிலையத்தை வந்து அவங்க வீடியோ வந்து பண்ணியிருக்காங்க. ஒரு ஜஸ்ட் ஒரு செகண்ட் கணக்குல இருக்கக்கூடிய ஒரு வீடியோ தான். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பல அடு பாதுகாப்பை மீறி கோயிலுக்குள் செல்போன் கொண்டு சென்று வீடியோ பதிவு செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகளின் தாக்குதல் பட்டியலில் திருப்பதி ஏழுமலையான் கோவிலும் இடம்பெற்றுள்ளது. எனவே திருப்பதி மலையின் பாதுகாப்பு விஷயத்தில் தேவஸ்தான நிர்வாகம் சேர்ந்து மத்திய மாநில அரசுகளும் தீவிர கவனம் செலுத்தி வருகிறது. திருப்பதி ஏழுமலையான் கோவில் உட்பட திருப்பதி மலையின் ஒட்டுமொத்த பாதுகாப்பை மாநில போலீசாரும் தேவஸ்தான விஜிலன்ஸ் துறையினரும் மேற்கொண்டுள்ளனர். இது தவிர தீவிரவாத தாக்குதல் போன்ற அவசர கால நேரத்தில் விரைந்து செயல்படுவதற்காக அதிரடிப்படை பயிற்சி பெற்ற ஆக்டோபஸ் படையினரும் தொடர்ந்து திருமலையில முகாமிட்டிருக்கதாக சொல்லியிருக்காங்க. மேலும் மத்திய மாநில அரசுகளின் கண்காணிப்பு படையினர் தொடர்ந்து திருப்பதி மலையை கண்காணித்து வருகின்றனர். இது தவிர ஏழுமலையான் கோவில் உட்பட திருப்பதி மலை முழுவதும் 2000 மேற்பட்ட அதிநவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய கண்காணிப்பு கேமராக்களை பொருத்தி இருக்கும் தேவஸ்தான விஜிலன்ஸ் துறையினர் திருப்பதி மலையில் ஒவ்வொருவரின் அசைவையுமே மிக நுணுக்கமாக 24 மணி நேரமும் கண்காணித்து வருகிறது. மேலும் திருப்பதியிலிருந்து திருமலைக்கு செல்லும் தேவஸ்தான ஊழியர்கள் உட்பட அனைவரின் உடைமைகளும் மலை அடிவாரத்தில் உள்ள சோதனை சாவடியில் தீவிர பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுகிறது. பக்தர்கள் கோவிலுக்கு செல்லும் போது செல்போன்கள் மற்றும் தடை செய்யப்பட்ட பொருட்கள் ஆகியவற்றை எடுத்து செல்கிறார்களா என்று 2 முறை சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பின்னர் மட்டுமே அனுமதிக்கப்படுகிறது. செல்போன்களை ரிமோட் போன்று பயன்படுத்தி நாச வேலைகளில் ஈடுபட வாய்ப்பு உள்ள காரணத்தால் அவற்றுக்கு கோவிலுக்குள் அனுமதி கிடையாது. மேலும் சாஸ்திர சம்பிரதாய ரீதியிலான மூலவர் ஏழுமலையானை வீடியோ எடுக்கவோ படம் எடுக்கவோ தடை விதிக்கப்பட்டிருக்கு. எனவே இந்த 2 காரணங்களுக்காக ஏழுமலையான் கோவிலுக்குள் செல்போன்களை எடுத்து செல்ல பக்தர்கள் உட்பட யாருக்குமே அனுமதி இல்லை. இது தவிர திரவ ரூபத்தில் இருக்கும் வெடிப்பொருட்களை கோவிலுக்குள் எடுத்து சென்று சமூக விரோதிகளின் ஆச வேலைகளில் ஈடுபட வாய்ப்பு இருப்பதால் தண்ணீர் பாட்டில்களை ஏழுமலையான் கோவில்கள் கொண்டு செல்லவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இவ்வளவு கடுமையான கட்டுக்காவல்களை மீறி நேற்று இரவு கோவிலுக்குள் செல்போனை எடுத்து சென்ற பக்தர் ஒருவர் அங்கு தனது இஷ்டத்துக்கு வீடியோவை பதிவு செய்துள்ளார். ஏழுமலையான் கோவிலை பொறுத்தவரை வெள்ளி வாசலை தாண்டி கேமராக்களை எடுத்து செல்ல தடை விதிக்கப்பட்டிருக்கு. ஆனா அந்த பக்தர் வெள்ளி வாசலை தாண்டி உள்ளே சென்று வீடியோ பதிவு செய்திருக்கிறார். அந்த காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்கள வேகமா பரவி வர்றதா சொல்லியிருக்காங்க. பக்தர்கள் செய்த இந்த செயலால் ஏழுமலையான் கோவிலின் பாதுகாப்பில் பெரிய பின்னடைவு இருப்பது தெரிய வந்துள்ளது. கோவிலுக்குள் பக்தர்கள் வீடியோ எடுப்பது அந்த பகுதியில் பொருத்தப்பட்டிருக்கும் சிசிடிவி கேமராக்களில் சிக்காமல் போனது எப்படி என்று சந்தேகமும் இதனால் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் இது பற்றி தேவஸ்தான விஜிலன்ஸ் துறையினர் அளித்திருக்கக்கூடிய புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்துள்ள திருமலை போலீசார் ஏழுமலையான் கோவிலுக்குள் செல்போனை எடுத்து சென்ற அந்த பக்தர் மீது வழக்கு பதிவு செஞ்சிருக்கதாகவும் விசாரணையை துவக்கி இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் ஒரு பரபரப்பான விஷயமா வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சோசியல் மீடியாஸ்லயுமே இது வந்து வந்தது. டெலிகிராம்ஸ்ல வந்து ஒரு சில தெலுங்கு குரூப்லயுமே இந்த வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. நம்ம வந்து அந்த வீடியோ கொடுக்கல, பட் இதுதான் வந்து ரீசெண்டா போயிட்டு இருக்கக்கூடியது. ஸோ இதுல வந்து ஃபுல்லாவே அந்த ஆனந்த நிலையத்தோட கோபுரத்துல என்ன விஷயங்கள் இருக்குன்றத ஒரு வீடியோ கிளிப்பா வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. இதை பத்தி டிடிடியுமே ஒரு அஃபீஷியலான ப்ரெஸ் அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லீகல் ஆக்ஷன் அகேன்ஸ்ட் த பர்சன் ஹூ மேட் த வீடியோ ஆஃப் ஆனந்த நிலையம். ஸோ அந்த ஆனந்த நிலையத்தை தான் ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி சோசியல் மீடியாஸ்ல வந்து ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க. அவங்க மேலே வந்து லீகலான ஆக்ஷன் நாங்கள் வந்து ஃபைல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சம்பவமானது என்னைக்கு நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நேத்து தான். ஸோ நேத்து 7ஆம் தேதி வந்து ஹெவி ரெயின் இருந்துச்சாமா, அதனால நிறைய இடி முழக்கம் இந்த மாதிரி இருக்கும்போது பவர் கட் ஆனனால ஒரு 2 ஹவர்ஸ்க்கு வந்து கரண்ட் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இந்த ப்ரெஸ் அப்டேட்ல என்ன டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்கன்னா ஆனந்த நிலையத்தை வீடியோ எடுத்தவர் மீது சட்டப்படி நடவடிக்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
திருமலை ஸ்ரீவாரி கோவில் இருக்கக்கூடிய ஆனந்த நிலையத்தை படம் பிடித்து சமூக வலைத்தளங்களில் பரப்பியர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். டிடிடி விதிமுறைகளைப்படி ஸ்ரீவாரி கோவிலுக்குள் மின்னணு பொருட்களை எடுத்து செல்வது, வீடியோ எடுப்பது குற்றம் என்பது பக்தர்கள் அனைவருக்கும் தெரிந்ததே. நேற்று இரவு 7/5/2023 திருமலையில் இடியுடன் கூடிய கனமழை பெய்ததால் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் மின்சாரம் தடைபட்டது. அப்போது பேனா கேமரா மூலம் பக்தர் வீடியோ எடுத்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. ஒரு பக்தர் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு இப்படி செய்வது மிகவும் வேதனையான ஒரு விஷயம்னு சொல்லியிருக்காங்க. டிடிடி கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பு அதிகாரி திரு நரசிம்ம கிஷோர் கூறுகையில், சிசிடிவி மூலம் சம்பந்தப்பட்ட பக்தர் அடையாளம் காணப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்றத தான் இந்த பிரஸ் அப்டேட்ல அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இந்த பிரஸ் ரிலீஸ்ல இந்த வீடியோ ஆனது பென் கேமரா மூலமா தான் எடுத்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து மின்தடை ஏற்பட்டிருக்க நேரத்துல இந்த மாதிரி அவங்க வந்து செஞ்சிருக்கிறது ஒரு வருத்தத்துக்குடைய விஷயம் அப்படின்றத தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதாங்க லேட்டஸ்டா வந்திருக்குது. இதுமே நம்ம பார்த்தது வீடியோஸ் தான். பட் இருந்தாலும் இந்த இன்ஃபர்மேஷனை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணும் அப்படின்றத தான் சொல்றோம். பட் நம்ம போறது மூலவர் தரிசனம் பாக்குறதுக்கு. ஸோ அதை மட்டும் பார்த்துட்டு வர்றது எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. ஸோ இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு பயனுள்ள பதிவில் சந்திக்கலாம். நன்றி.